ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு தட்டை வெட்டி ட்ரை பண்ணுவேன். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு ஷாப் போயிட்டு வெட்டி வெட்டி பார்ப்பேன் நான். அப்படி ஒருத்தர் தான் வந்து நம்மளோட வினோத் ப்ரோ. உங்கள்கிட்ட நிறைய வாட்டி வெட்டியிருக்கிறேன் நான். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விட்டுருவாப்பில். முன்னாடி நான் ஒரு ஷாப் போயிருந்தப்பவே கொஞ்ச நாளில் தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம் ப்ரோ, அன்றைக்கி வாங்க நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ப்ரோவோட ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு நம்மளும் ஒரு ஹேர் கட் பண்ணி ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம். ஹேர் கட் பண்ணக்கப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எம்பர் சோர் பண்ணி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சூப்பர். சொந்தமா கடை போட்டீங்க சொந்த மாதிரியே. ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ ஓப்பன் பண்ணி? 1 மந்த் ஆயிடுச்சு ப்ரோ. 1 மந்த். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணி ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. ப்ரோட்ட வந்தாலே கண்டிப்பாக ஒரு சேஞ்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். எந்த மாதிரியான ஒரு ஹேர் கட் பண்ண போறீங்க? என்ன மண்டையை பார்த்து கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. வாங்க, நீங்கள் சேரில் உட்காருங்க, ஃப்ளோவில் போவோம். நீங்களே சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சைட்ஸை ஷார்ட்டாக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா? ஷார்ட்டாக வேணும், ஆனால் ஆஃபீஸ் போகணும். கேஷுவலாகவும் வேணும், ஃபார்மலாகவும் வேணும் ப்ரோ. கரெக்டாக பார்ட்டிங் லைன் வேணுமா உங்களுக்கு? இருந்தால் பெட்டராக இருக்குமா? நல்லாயிருக்கும். ஆமாம் பண்ணல. நீங்கள் யூஸ்வலாக எப்படி காம் பண்ணுவீங்க? சும்மா இந்த சும்மா நம்ம கோமிக்கலாம், சும்மா கையில் எழுத்துறதுலாம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ பண்ணிடலாம்ப்ரா. இனிமே வந்து நீங்கள் தான் என் கண்ணாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. முடிக்கிற வரைக்கும் உங்கள் கண்ணை முடிக்குங்க. நான் கண்ணை திறந்துருந்தாலும் மூடின மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த பிக் பாஸில் போயிட்டு ஹேர் கட் பண்ணீங்க தானே? டாட்டூ பண்ண முடியும். பாலாஜிலாம் இருக்கிறப்ப அவர் தாடி பாலாஜிலாம் இருக்கிறப்ப பண்ணீங்க? ஸோ நீங்கள் யூஸ்வலாக என்ன ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவீங்க? பர்டிகுலராக அது எதுன்னு கிடையாது. ஒரு வா கிளினிக் ப்ளஸ்ஸு பேண்டீனு திடீர்ட்டு அன்னைக்கு ஒரு ஆர்வத்தில் அந்த லோரியல் லோரியால ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன். அதை சம்மந்தமே எல்லாம் கொஞ்ச நாள் போட்டு டப்புக்குன்னு கார்த்திகாசி கத்துள் நமக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணிடுறேன். ஹேருக்கு மெயினாக தேவை வந்து ஒரு குவாலிட்டி ஷாம்பூஸ் தான் ப்ரோ. ப்ராப்பர் ஷாம்பு கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். ஷாம்பு வந்து யூஸ் பண்ணால் வந்து ஷாம்பு எல்லாமே ஒன்று தானே நினைப்பாங்க. பட் ஆனால் வந்து உங்களோட ஹேர் டைப் அண்ட் ஸ்கேல்ப் டைப் ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ மேஜராக உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, அடர்த்தி கம்மியாக. இப்போ எப்படி யூஸ்வலாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ தான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? முன்னாடி ரொம்ப இருக்காது, இப்போ ரீசெண்டாக தான் அடர்த்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் சுருட்ட முடியாத கர்மம். கேர்லி ஹேர்லாம் நல்ல ஃபைன் ஹேர், நல்ல ஹேர் அப்படின்றீங்க எங்கே ப்ரோ? நம்ம ஒரு வாட்டில் விட்டு அது ஒரு வாட்டில் போய் நிற்கிறது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரோட ஃபார்மேஷனே அப்படி தான் இருக்கும், அதனால் நம்ம அதில் எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்தந்த ஃபேட் பண்ணுறீங்களா? ஆமாம். அது எதனால் ப்ரோ உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வந்து இப்போ என்னோட ஸ்கூலிங் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்ஸ்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து எல்லோரும் என்னை கலாய்ப்பாங்க, என்னடா நாய் நக்கணம் மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ தட் வந்து அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து ஓகே, நம்ம மற்றவங்கக்கிட்டே நம்ம அதை கொடுக்கலாம். எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம கட் பண்ணும் போது இப்போ இந்த துண்டா ஒரு லைன் வரும் இங்கே, அந்த லைனை வந்து பிளெண்ட் பண்ணுறதுல தான் ஃபேடே இருக்குது. அவுட் ஆஃப் 100 ஹேர் கட்ஸில் 95 ஹேர் கட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்ஸ் தான். தென் யூஸ் பண்ணுற மெஷினரிஸ்னு ஒன்று இருக்குது. மெஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் கட்டும் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜீரோ ஃபேட் நான் போடுறேன். ஜீரோ ஃபேடு? ஆமாம். அதாவது மொட்டை போட்ட மாதிரி ஆல்மோஸ்ட். மொட்டை போட்டு ஒரு ஒரு நாள் கழித்து முடிய வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. இது இப்போ இந்த லைன் தெரியுதா உங்களுக்கு? இந்த லைன் எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு தெரியுதா? கேமரா பார்த்துக்கோ. லைனை வந்து இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஹையில் லிஃப்ட் பண்ணாமல் இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணுறோம். நடு மண்டையில் ஒரு டாக்டர் போட்டு வச்சுருக்கீங்க. அதாவது நம்ம வேலை செய்கிறத வந்து தலைக்கு மேலே வைக்கணும்னு வாங்க. அதனால நான் செய்கிற வேலையோட சிசர் எடுத்து என் தலைக்கு மேலே வச்சு தலைக்கு மேலே வச்சுருக்கீங்க. பர்மனன்ட் டாக்டர் தானே ப்ரோ அது? பர்மனன்ட் ப்ரோ.
நல்லா சுரண்டி எடுத்துருக்கீங்க வேற லெவல். உங்களுக்கு லோல தான் எடுத்திருக்கேன். அப்படிங்களா? ஒண்ணு ஹைல கூட எடுக்கலாம். ஃபேட் பண்ணிருக்க மாதிரி தெரியணும் அப்படின்றவங்களுக்காக லோல கொடுக்குறது. இது லோ. ஆமா, இதே லெவலுக்கு இந்த பக்கம். ஆமா, இதே பக்கம் வந்துடும். சார்ஜ் பண்றீங்க ஒரு ஹேர் கட்டுக்கு? ஃபேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 300 ஸ்டார்ட் ப்ரோ. ஹேர் கட் பேட்ரூம் பண்ணீங்கன்னா 400 உங்களுக்கு. இதுதான் என்னோட அமௌண்ட், நீ இவ்வளோ கொடுத்தா தான் பண்ணுவேன்றதுலாம் கிடையாது. 150 தான் இருக்கா? ஓகே, என்கிட்ட 150 பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஆயில் மசாஜ் அதெல்லாம் இருக்கா ப்ரோ? ஃபேஷியலு ஃபேஷியல்ஸ் கிடையாது ப்ரோ, நம்மக்கிட்ட ஒன்லி ஹேர் தான். அதாவது இது ரெண்டே ஒரு பார்பர் லான்ச், இது அதனால தான் பேர்லேயே ஃபேட் பார்பர்னு வச்சுருக்கேன். ஃபேட்ஸ் அண்ட் ஷேப்ஸ், மற்றபடி எதுவும் பியூட்டி பார்லரோ சலூனோ எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். பார்க்கும்போது வந்து அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற பார்ட்டிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிங் லைன் வந்து அப்படியே ஒரு ஆரோ மாதிரி போயிட்டு நம்ம இங்கே இருக்கிற நேச்சுரல் பார்ட்டிங்கோட கனெக்ட் ஆகணும். அந்த நேச்சுரல் பார்ட்டிங்குமே கனெக்ட் ஆகும்போது நம்ம இதுலேருந்து நான் உங்களுக்கு ஃபேட் இன்வெர்டர் கொடுத்துருக்கேன். வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஷேப்ஸ்னு வச்சிருக்கேன். ஃபேட்ஸ் அண்ட் ஷேப்ஸ், அதான் ஷேப்ஸ் அங்கே பிடிச்சிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா பந்தாவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாமல் போவாங்க. அப்போ தான் கிரிச்சு, அந்த மாதிரிலாம் கிரிச்சு ஆகாமல் உங்கள் ஹேரும் கிரிச்சு ஆகாமல் பார்த்துக்கலாம். மண்டை கிரிச்சா பக்கத்துக்கு. ஆமாம், நல்ல ஒரு ஷாம்பு தான் மெயின் ப்ரோ. நான் மறுபடியும் எதனால் ஷாம்புன்னு சொல்கிறேன்னா, ஹேருக்கு ஷாம்பு தவிர்த்து நம்ம வேறு எதுவும் போட பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக அது ரொட்டீனாக யூஸ் பண்ணணும். ரீசன் அது உங்க ஹேர்ல இருக்கிற ப்ராப்ளம் காண்டி நீங்க பண்றது. அது நீங்க ஒன்ஸ் பண்றதுனால வந்து அது கியூர்லாம் ஆகாது. ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ தான் மெயின். ஆனா நம்ம பைய போலீங்க இன்ஸ்டால தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ பியர்டு எப்படி வேணும் உங்களுக்கு? பியர்டு ஷார்ட்டாக இருந்தால் ஓகேவா? இல்லாட்டி பியர்டுன்னு தெரிஞ்சா போதும். பியர்டுன்னு தெரிஞ்சா போதும். எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் கீழே உங்களுக்கு ஷேப் கொடுத்துட்டு நான் இங்கே பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேன். முஸ்டாச் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரிம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. முஸ்டாச் இருந்ததுன்னா பண்ணி விட்டுறேன். வசூல்ராஜ் அபிபிஸ்ல இந்த ஆனந்தனோட உட்காந்துருப்பாங்க. அதே பெருசல் கத்திரிக்கோள் சவுண்டு பயங்கரமாக இருக்கே ப்ரோ. கொஞ்சம் விண்டேஜாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் விண்டேஜாக பிடிச்சிட்டேன். அப்படிங்களா? ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது எனக்கு ஒரு பழைய ஆள் ஒருத்தர் கொடுத்தாரு இந்த சார். அந்த உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்பா அதிகமாக. ஃபேட் பார்பர் பார்த்தீங்களா? என்ன என்ன ப்ரோ? ஃபேட்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ஃபேட்ஸ் அண்ட் ஷேப்ஸ், அதுக்கேற்ற மாதிரியே பக்காவான ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரோ எப்படின்னா வந்து ஒரு மஸ்ட் ட்ரை மாதிரி. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இவர்கிட்ட வந்து நம்ம மண்டையை கொடுத்து பார்த்துடணும். என்ன தான் பண்ணுவார், என்ன செய்வார்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்களும் வந்து கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் சரி, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்டையாவது வெளில போவீங்க. நான் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடு. வீக்லி 7 ஒர்க்கிங் ப்ரோ. மார்னிங் 9:30 டு ஈவினிங் 9:30 வரைக்கும் இருப்போம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளோர் வித் சுப்ரமணியன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ அட் தி ஃபேட் பார்பர் சலூன். தேங்க்யூ.